இந்த குளிர், காற்று, மலை, மேகம், தென்றல், காடு எல்லாமே அவளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சு, இயற்கையே காதலர்களுக்கான தூதுவர்கள் தான். அப்போ அவள் காலேஜ் போயிட்டு இருந்தா. மனசுக்குள்ள ஆயிரம் கற்பனைகள். ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் நான் இருந்தாலும் அவள் என் கூடவே இருந்தா. துப்பட்டாவில் இருந்த அவளோட வாசனை எனக்குள்ள என்னென்னமோ பண்ணுச்சு. என்னதாயி, உடம்புக்கு எதுவும் முடியலையா? அது ஒண்ணுல பட்டு அத்தைக்கு திடீர்னு இடுப்பு பிடிச்சுக்கிச்சு. என்னதாயி, உனக்கு எப்ப பார்த்தாலும் இடுப்பு பிடிச்சுக்கிடுது. சரி சரி, உட்காரு, கம்பு வெட்டிக்கிட்டு வரேன். ம், சரி பண்ணுத. ஏய் பட்டாளம், எதுக்கு இப்படி பேந்த பேந்த முழிக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நிறைய பேசணும். மலை கோயிலுக்கு வாங்க. சட்டை கழட்டுங்க. ஏய், சொன்னதை செய்யுங்க. போதும் போதும். அன்னைக்கு சரியா பாக்கல. அதான். ஆமா, அசாம்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன பட்டாலும் இப்படி இருக்கீங்க? 9 மாசம் 16 நாள் கழிச்சு ஒரு பொட்டை புள்ளைய பாக்க போறமே, அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம்னு தோணல? அப்படி என்னதான் அந்த மிலிட்டரியில சொல்லி கொடுத்தாங்களோ? இதெல்லாம் மிலிட்டரியில சொல்லி கொடுப்பாங்க? அப்ப பச்சை குத்ததுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்களாக்கும். சும்மா பச்சையை குத்தி நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, கொஞ்சம் பொறுப்பும் வேணும். ஆமா, தம்மு தண்ணி இந்த பழக்கம்லாம் இருக்கா? இருந்தாலும் இன்னியோட விட்டுருங்க. ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டதே தப்பு, வாழ்க்கைய ஓட்டது எவ்வளவு பெரிய தப்பு. அதுலயும் இந்த தம்மு இருக்கே, போனா நாத்து அடிக்கும். அதெல்லாம் எப்படிதான் குடிக்காங்களோ? இந்த லட்சணத்துல மூக்கு வழியா வேற புகைய விடுதாங்க. இதெல்லாம் எனக்காக இல்ல, நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தைய அதை பாதிச்சிட கூடாது பாத்தீங்களா, அதுக்காக தான். அன்னைக்கு எதை சொன்னீங்களே, இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்க அண்ணனுக்கு நீங்க தான் மாப்பிள. சொல்லும் போது மாட்ட மாட்டேன்ட்டு போனேன். உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். இந்த உசுர உங்களுக்கே கொடுக்கிறது தானே நியாயம்? ஆமா, ஊர்வலத்துல யாருமே கூட பிறக்காத மாதிரிதான். அவ என்னமோ ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி அவளுக்கு போய் சீவி சிங்காரிச்சிட்டு இருக்காவ. 50 வருஷம் ஆனாலும் என் தங்கச்சி எனக்கு பாப்பா தாண்டி. ஆமா, இந்த பம்மாத்தி வலையெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாக்கத்தான போறேன். என்ன என்ன உன் அண்ணன் தம்பி நினைச்சிய? கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே உடப்பறந்தான்னு ஒருத்தர் இருக்காங்கதே, மறந்து போகுதுக்கு. என் குடும்பத்தை பத்தி மட்டும் விசுவிசுக்குன்னு பேசுங்க. என் குடும்பத்தை பத்தி பேசுறேன்னா உங்களுக்கு உறக்கமே வராதே. இன்னைக்கு உலக கண் தான தினம். கண் தானத்துக்கும்
தமிழனுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. சார், கந்தானத்தை பத்தி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் சார். வெரி குட், சொல்லுப்பா. நீங்கள் இறந்த பின்பும் சைட்டடிக்க வேண்டுமா? கந்தானம் செய்யுங்க. எங்க குட்டி செருப்பல அடிச்சு உட்கார. கண்ணப்பன்னார்னு ஒரு சிவன் பக்தர் இருந்தார். அவர் தினமும் சிவனுக்கு பூஜை செய்யறத வழக்கமா வச்சிருந்தார். ஒரு நாள் சிவனோட கண்ணில இருந்து ரத்த வடி ஆரம்பிச்சு மதுரை போன கண்ணப்பனாரு அந்த ரத்தத்தை நிப்பாட்டதுக்கு என்னென்னமோ செஞ்சாரு, ஒன்னும் முடியல. கடைசியில தன்னோட ஒரு கண்ணை எடுத்து சிவனோட கண்ணில் பொருத்தி அந்த ரத்தத்தை நிப்பாட்டினாரு. கொஞ்ச நேரத்துல மறுகண்ணில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அப்ப கண்ணப்பனார் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னோட காலால சிவனோட கண்ணை மிதிச்சு தன்னோட மறுகண்ணையும் எடுத்து சிவனுக்கு பொருத்தினாரு. இப்போ ரெண்டு கண்ணில இருந்தும் ரத்தம் வாரது நின்னு போச்சு. இப்படி கடவுளுக்கே தன்னுடைய இரு கண்களை தானமா கொடுத்து உலகத்துக்கே முதன்முறையாக கந்தானத்தை பத்தி எடுத்து சொன்னவன் நம்முடைய தமிழன் தான். பாடத்தை கவனிக்காம எங்க பறக்க பாத்துக்கிட்டு இருக்க? கண்ணப்பன்னாரு என்ன பண்ணாருன்னு சொல்லு. என்னாச்சு? போங்கடி. இப்ப யாரு உங்களை இங்க வர சொன்னது? யாராவது பார்த்தா என்ன ஆகும்? பார்த்தா பாக்கட்டும். ஏன் பொண்டாட்டி நான் பார்க்க வந்திருக்கேன், யார் என்ன சொல்லுவா? ஆமா, அப்படியே தாலி கட்டிட்டாரு. பொண்டாட்டி என் பொண்டாட்டி, நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரியும். அதான் வார வழியில வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, பைத்தியம் தான் பிடிச்சிருக்க. முதல்ல உள்ள வைங்க. ஐயோ, பெல் அடிச்சிருச்சு, நான் போறேன். பார்த்து போக மாட்டியா? வந்தாலே கொடுங்க பையன் கூடவே தெரியவா? இப்ப எங்கட அவன் ஆளையா காணோம்? இப்ப எதுக்கு நீ அவனை பத்தி பேசுத? ஏ, நீ வேற. அவன் முந்தி மாதிரி இல்ல. களவாணி தடத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ கடை வச்சிருக்கானம்லடா. ஆமா, இப்ப எதுக்கு நீ அவனுக்கு வக்கலத்து வாங்குத? ஏ, புரியாம பேசாதடா. நீ என்னைக்கு பேசாம போனியோ அன்னைக்கு அவன் எல்லாத்தையும் விட்டான். ஒருத்தன் கெட்டவனா இருக்கும்போது அவன் கூட இருக்கிறது தப்பு, அதே அவன் திருந்தினதுக்கு பிறகு விலகி இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. என்னன்னு நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கு மாப்ள. நீ வந்தது மட்டும் இல்லாம துறச்சி வாயில என்ன அண்ணனு கூப்பிடுச்ச, அதுவே போ. என்ன செந்தூர், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. இனி என்ன மாப்ள, கையோட கையை அண்ணங்கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? கல்யாணமா? ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முடிச்சு வச்சாலே 1008 பிரச்சனைன்னு கோர்ட்டு படி ஏறிட்டு இருக்காங்க.
இந்த லட்சணத்துல காதல்ங்கிற பேர்ல யாருக்குமே பிடிக்காம கல்யாணத்தை முடிச்சு என்ன பண்ண போறீங்க? என்னடா வசதியான விட்டு பொண்ணு வளைச்சு போட்டா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம்னு பாக்கியா? காலேஜில் ரெஸ்ட் அவரில் பார்க்கும் போதும் பஸ்ஸில் உரசிட்டு போகும் போதும் அப்பங்காசில் தியேட்டரில் உட்காந்து கொஞ்சம் போதும் சுகமாக தான் இருக்கும். சேர்ந்து வாழும்போது தான் தெரியும். பெத்து வளர்த்து ஆளாக்குன கடனுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஒப்பேன். மனசு கல்லாயிருச்சுல்ல? 20 வருஷமா பாத்துக்கிட்ட உங்க ஒப்பனை விட 4 மாசத்துல 4 பேருக்கு லவ் லெட்டர் கொடுத்த இந்த உனக்கு முக்கியமா போயிட்டான்ல? படிக்கிற வயசுல என்ன லவ் வேண்டி கிடக்கு? போய் படிக்கிற வழிய பாரு. மணிராஜ், இனிமே அந்த பொண்ணு பின்னால சுத்துனேன்னு தெரிஞ்சிச்சு தொலைச்சிரும். நிலானா அம்புட்டு பிடிக்குமா? என்னையும் விடவா? ஏ லூசு, எனக்கு நீதான் நிலா, நிலாதான் நீ. அப்ப காலம் பூரா என்ன தூரத்திலிருந்து ரசிச்சுட்டு இருக்க போறீங்களா? போறேன். அதெல்லாம் முடியாது. முதல்ல தாவணி விடுங்க. ஏய், ஒரு டீயாவது போட்டு குடிச்சிட்டு போடி. அப்பதான் வந்து அவ்வளவுதான். அதெல்லாம் வர லேட் ஆகும். நீ போய் போடு. சரியான இம்ச. மூச்சு குத்து, இங்க பாரு. நீ அடிக்கடி மூச்சு குத்து மூச்சு குத்துன்னு வந்தது இதுக்கு தானே? உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கதியாகும்? ஏ மாப்ள, எனது ஐயோ, உனக்கு அடிக்கடி மூச்சு குத்து வந்துருது. பார்த்து பதனமா வேலை செய்யணும் தாயி. செந்தூர், போய் ஒரு வாக கம்ப வெட்டிட்டு வாடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். ஏ கழட்டிச்சிருக்கே, இதுக்கு தான் இப்படி பண்ணியாக்கோம். ரெண்டு பேரும் ஜோடியா கேரளா வரைக்கும் வந்துட்டாங்க, இப்பதான் மூடி மறைக்கலாம். வா வா, வந்து கிழக்கு பார்த்த நெல்லு. எல்லே துறைச்சி அந்த தாம்பழத்தை எடுத்துடுவா. இதெல்லாம் எனக்கு எதுக்கியா? எனக்குன்னு வேற யார் இருக்கா? நீ தானே இருக்க பண்ணத. குடி. எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா, உனக்கு சொடக்கு போடுறது கூட பிடிக்கும்ல? இல்லையே, பிடிக்காதே. இப்ப பிடிக்கும் பாரு. வலிக்குது, விடுங்க. என்ன தினசு தினசு சொடக்கு போடுறீங்க? இதுக்கு எப்படின்னா, இப்ப பாரு. Oh!
டேய் இரு. அது முடியாது போல. சரி, அது அதுமா நல்லா இருந்தா நம்ம போலீஸ் வேலைக்கு வந்திருந்தான். Yeah.
நல்லா இருக்கும். பவுனு கடைசியிலும் வாழ்க்கைய அண்ணனே சீரழிச்சிட்டானே. ஹலோ, பனல்சித்திரம் போலீஸ் ஸ்டேஷன், சொல்லுங்க. அப்படியா, சரி சொல்லிடுதேன். ஓகே ஓகே. ஐயா, சங்கரங்கல் கோட்டில் கொடுங்கோடு மச்சினன் மாடசாமியும் அவங்க கூட ரெண்டு பேரும் உண்மையை ஒத்துட்டு சரண்டர் ஆகிட்டாங்களாம். மாடசாமி தான் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக திருட போயிருக்கான். அவங்க தான் அந்த போலீஸையும் கொண்டுருக்காங்க. விசாரிச்சு பார்த்ததில் கொடுங்கன்னமும் திருந்தி தான் வாழ்ந்துருக்கான். அந்த செல்ஃபோன் என்னமோ கொடுங்கோடது தான், அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தது மாடசாமியை. நீங்கள் தான் கொஞ்சம் அவசரப்பட்டீங்க. உசுரோட வழியாது எடுக்கும்போது தெரியாது, போகும்போது தான்டா தெரியும். இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிக்க போற பாரு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு போகாத ஊர் இல்லை, யாராத கோயில் இல்லை. கடவுளாக பார்த்து அந்த தங்கத்தை அனுப்பி வச்சான். எல்லாம் கைகூடி வர நேரம் இப்படி ஆகிப்போச்சே. அப்படி என்னல உனக்கு கோவம்? கோபடாம கொஞ்சம் சொல்லுதியா? விசாரிக்கிறங்கிற பேர்லாம் அடிச்சு கொள்ளுவான், என்னை கையை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்லுதியா? நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லவனா தானே திருந்தி வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் திருந்தினது உனக்கு எனக்கும் தானே தெரியும். போலீஸுக்கு அவன் களவாணி பயதானே, உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆவணும். முன்ன பின்ன யோசிக்காம நீ பாட்டுக்கு பண்ணிட்ட, நாளைக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவன் வீட்டுல போய் நான் பொண்ணு கேக்குது? இப்ப உனக்கு என் கல்யாணம் தான் முக்கியமா போச்சா? ஏல என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ முடிஞ்சதையே நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் நடக்க போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்.
அந்த பிள்ளைய பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்துருந்தீங்கன்னா அத்தனை பேர் முன்னாடி எங்க அண்ணன் அப்படி அவமானப்படுத்திருக்க மாட்டீங்க. இங்க பாரு தங்கம், சின்ன வயசுல என் கூடவே இருந்தவன், அவனை பொணமா பார்க்கும்போது எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? ஏன் பவுன் என்ன பாவம் பண்ண, உன் வயசு தான் அவளுக்கும் தாலி ஏறினிக்க தாலி அறுத்துட்டு நிக்கிறான். இங்க யாரு தங்கம், இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு உங்க அண்ணன் உன்ன கட்டி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூடவா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா முகத்தை கூட நான் பார்த்ததில்ல, எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். இப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லையா? ரெண்டு பேர்ல யாரு முக்கியம்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்ல சொல்லுதீங்க? எங்க அண்ணன் கோவக்காரன் தான், ஆனா எனக்குன்னு வரும்போது என் சந்தோஷம் மட்டும்தான் அவன் கண்ணு முன்னாடி நிக்கும். எங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சொந்தம் விட்டு போயிடக்கூடாது ஆசைப்படுறேன். ஏங்க அவ கல்யாணத்துக்கு இப்ப என்னங்க அவசரம்? எதாவது எப்பப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும், எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஊர்க்கார பைய என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாதுல்ல. இன்னாறு தங்கச்சி ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான, நாலு பேர் பேசுறத கேட்டா நாமெல்லாம் நாண்டுகிட்டு தான் சாகணும். சாமி கிட்ட வை. ஆ சரிங்க. மருமானே உட்காருங்க. அதாவது வெள்ளத்துறை ஊருக்குள்ள நம்ம காது விடவே ஏதேதோ பேசிக்கிடுதாங்க. அதாவது அதை பத்தி மச்சான் ஒன்றும் பெருசா எக்கோ இல்லைன்னு வைங்க. அதாவது நாளை பின்ன தவறுதலா ஏதாவது நடந்து போச்சுன்னா ஊருக்குள்ள யாரும் தலை நிமித்த நடக்க முடியாது, பாத்துக்கோ. அவனுக்கு போன் பண்ணி வர சொல்லு. இங்க பாரு தொடர்ச்சி, உன்னை இவ்வளவு நாளா என் நாத்தனாரா நான் பார்த்ததே இல்லை, என் மூத்த மகளாதான் பார்க்கேன். எனக்கும் அவன் மேல கோவம் இருக்கதான் செய்யுது. புருஷன் கூட சரிக்கு சரியா நின்னவன ஊர் உலகத்துல எந்த பொம்பளைக்கு தான் பிடிக்கும்? இங்க பாசத்தை விட கௌரவம் தான் எல்லாத்துக்கும் பெருசா போச்சு. ஆனா உன்ன இந்த நிலைமையில பாக்க நல்ல முடியல தொடர்ச்சி. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்களும் தான் ஆசைப்பட்டாங்க.
எடையில் எப்படி ஆகும்னு கனவா கண்டுச்சு. அவனை வந்து உங்க அண்ணங்கிட்ட பேச சொல்லு, எல்லாம் சரியாயிரும். தரச்சி பேச தரச்சி. ஜிந்தகி மே பியார் ஹோனா சே கபி பி ஹம் குஷி பே ரஹுங்கே. தங்கம், 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 என்னாச்சு தங்கம், தங்கம் ஏன் அழுகுத தங்கம், தங்கம் பேச தங்கம், தங்கம் ஏன் அழுகுத தங்கம், தங்கம் பேசு தங்கம், தங்கம் என்னாச்சு உங்களுக்கு? அதாவது நான் பின்ன தவறுதலாம் ஏதாவது நடந்து போச்சுன்னா ஊருக்குள்ள யாரும் தலை நிமித்த நடக்க முடியாது. பார்த்துப்பா, தங்கம் நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன். உனக்கு இவ்வளவு தைரியம்?
பார்த்து போறேன் தங்க. தங்க அண்ணனை பாருமா, ஏன் பேச மாட்டிக்காங்க? தெரியாம அடிச்சிட்டோம்ல தங்க. தங்க அண்ணனை மன்னிச்சிடுமா? அண்ணனை பாருமா தங்க. தங்க அண்ணனை பாருல தங்க. அவனு என்ன புறப்பட்ட பயலா, அவன் சொந்தக்காரன் தானே? என்ன மிலிட்ரியில இருக்கான், அது ஒண்ணுதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என் தங்கச்சிய கூடவே வச்சுக்கணும். தங்க இந்த ரோஸ் மில்க்கு நீதான் அப்ப காலம்பூரா என்ன தூரத்திலிருந்து ரசிச்சிட்டு இருக்க போறீங்களா?